என் பெயர் வத்சல்யா. நான் செயின்ட் ஜான்ஸ் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு இப்பொழுது பெருந்தலைவர் காமராசர் பற்றி பேச வந்துள்ளேன். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். அவரின் தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார். தந்தையை இளமையிலே இழந்த காமராசர் தம் படிப்பை இடையிலே நிறுத்திவிட்டார். தன் மாமாவின் கடையில் வேலை செய்தார். செய்தித்தாழ்வுகளை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டு பற்றியும் வளர்த்து கொண்டார். அவையே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. விடுதலை வீரரான சத்யமூர்த்தியின் வாரியாக விளங்கியவர் காமராசர். அண்ணல் காந்தி படிகளின் அரைக்குவலை ஏற்று உப்பு சத்தியாகிரக போரில் கலந்து கொண்டவர் இவர். அண்ணல் ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எதிர்ப்பு, சட்டமறுப்பு இயக்கம், 1942 நடந்த ஆகஸ்ட் புரட்சி முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டனர். செயல் வீரராய் விளங்கிய காமராசர் 1954 முதல் 1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகளாக தமிழகத்தின் முதலமைச்சராக பல தொண்டுகளை செய்தார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று புகழ் பெற்றதாக இருந்தாலும் தமிழக மக்கள் அனைவரும் கல்வி கற்கவில்லையே என்று காமராசர் வேதனைப்பட்டார். அதனால் ஊர்தோறும் பள்ளிகள் திறந்தார். கல்வியின் அருமை பெருமைகளை தெரிந்த காமராசர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, பகலில் உணவுடன் கூடிய கல்வி என திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அடிகோடினார். இவர் இது மட்டுமில்லாமல் தமிழெங்கும் பல்வேறு அணைகளை கட்டி நீர் வளத்தை பெருகினார், நில வளத்தை உயர்த்தினார், நாடெங்கும் பல்வேறு தொழில் சாலைகளை நிறுவினார், தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய செய்தார். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காப்புறுத்தி ஓய்வூதியம், வைப்பு நிதி ஆகிய திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு அடிகோடினார். இதை தவிர மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், அமராவதி வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, மணிமுத்தாறு, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் கொண்டு வந்தார். காமராசர் ஆட்சியின் இறுதியில் தமிழகம் தொழில் வளர்த்தி நன்கு முன்னேறியது. அவரை கர்ம வீரர், கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, ஏழை பங்காளன், அரசரை உருவாக்குபவர், கல்வி கண் திறந்த காமராசர், கிங் மேக்கர், பெருந்தலைவர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூகத்தொண்டு கொண்டதிலேயே அர்ப்பணித்து கொண்ட பெருந்தலைவர் காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72 வயதில் காலமானார். 1976ஆம் ஆண்டு அவருக்கு இந்திய அரசின் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. சுதந்திரம் என்றால் பயமில்லாத வாழ்வுதான், பயமில்லாத வாழ்வென்றால் நியாயமாக வாழ வேண்டும் என்றார் பெருந்தலைவர் காமராசர். அதற்கு தகுந்தாற்போல் வாழ்ந்து காட்டியவர் அவர். ஒன்றை செய்ய விரும்புகிற போது அதை செய்வதற்காகவே இருக்கின்றோம் என எண்ண வேண்டும் என எண்ணிய காமராசர் வழியை நாம் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.